அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் முறைகேடாக பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டது தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறப்பொறி இயக்கம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார். 189 பேராசிரியர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிய வந்திருப்பதாகவும் துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் பணிபுரிந்தது போல போலியாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதாகவும் அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் அது தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் முறைகேடாக பணியில் சேர்த்த பேராசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். முறைகேடாக பேராசிரியர்களை பணியமர்த்தினால் கல்வி நிறுவனங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் எச்சரித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இந்த முறைகேடு தொடர்பாக துணைவேந்தர் வேறு என்ன தகவல்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார், விவரம் என்ன? பாலா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 224 தனியார் பொறியியல் கல்லூரிகளில் 353க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒரே பெயரில் வேறு கிட்டத்தட்ட 32 கல்லூரிகளில் பணியாற்றியதாக அறப்போர் இயக்கம் நேற்று குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அண்ணா பல்கலைக்கீழ் இருக்கக்கூடிய இந்த இணைக்கல்லூரிகளில் முறைகேடு நடைபெற்றது உண்மைதான், அதற்காக நாங்கள் உடனடியாக இந்த முறைகேடுகள் சம்பந்தமாக விசாரிப்பதற்கு குழு ஒன்றை அமைத்திருப்பதாக நேரடியாக தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக 189 பேராசிரியர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒரே பேராசிரியர் தன்னுடைய ஆதார் எண்ணை மாற்றி கிட்டத்தட்ட 32 கல்லூரிகளில் பணிக்கு சேர்ந்து அதன் மூலம் வருவாய் ஈட்டியிருப்பது மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 50 கல்லூரிகள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதும் எங்களுக்கு தெரிய வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீதும் பேராசிரியர்கள் மீதும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உடனடியாக நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இது ஒரு குற்றச்சாட்டாக நாங்கள் கருதுகிறோம் என தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக 2000 இடங்களில் 189 பேராசிரியர்கள் முறைகேடாக தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அறப்போர் இயக்கம் நேற்றைய தினம் இதனை புகைப்படங்கள் வாயிலாக ஒரு விளக்கமாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அந்த குற்றச்சாட்டு எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்ததாக தற்பொழுது வேல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு கணேஷ் முத்து, நாம தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாதிரி குற்றச்சாட்டு என்பது, அதாவது 52,000 ஆசிரியர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள உறுப்பு கல்லூரிகளில் ஒர்க் பண்ணுகிறார்கள். அதில் இப்பொழுது நேற்று நாங்கள் வந்து அந்த அஃபிலியேஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுகிற போது அந்த ஆசிரியர்கள் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டுமோ அதை நாங்கள் செக் பண்ணுறது ஒரு எவ்ரி இயர் பண்ணுறது ஒரு வழக்கமான ஒரு இதுதான். அதில் நிறைய முரண்பாடு இருக்கும். அதை செக் பண்ணுவதற்காக நாங்கள் கடந்த வருடங்களாக ஆதார் நம்பரை, ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய ஆதார் நம்பரை செக் பண்ணுவது உண்டு. அதன்படி ஒரு ஆசிரியர் இன்னொரு கல்லூரிகளில் அவருடைய நேமை காமிக்க முடியாமல் இருக்கும். இப்பொழுது நேற்று அந்த செய்தி வந்தவுடன் நாங்கள் உடனே ஆதார் நம்பர்களை பார்த்தோம். ஆதார் நம்பர் எல்லாம் ஒன்னொன்று தான் இருக்கிறது. அதன் பிறகு எப்படி அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் படி எப்படி இருக்க முடியும் என்று பார்த்தால் அவர்கள் ஆதார் நம்பரை வித்தியாசமாக கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு அவங்க ஒரு 25 பேரை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் மொத்தமாட்டி எவ்வளோ பேர் இதே மாதிரி எவ்வளோ பேர் இதை தவறாக அவர்களுடைய நேமம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதில் ஒரு 189 ஆசிரியர்கள் வெவ்வேறு கல்லூரிகளில் போய் மொத்தம் 52,500 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு 1,900 ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அந்த 1,900 ஆசிரியர்களுக்கு பதிலாக இந்த 180 பேரும் நிறைய கடங்களில் போய் அவர்களுடைய நேமை பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் கண்டிப்பாக ஒரு குழு நேற்றே அமைத்து விட்டோம். அந்த 189 ஆசிரியர்கள் மீதும் இதேபோல ஆசிரியர்களை ஒரு நாள் அஃபிலியேஷனுக்காக கொண்டு வரும்
கல்லூரிகள் மீதும் நடவடிக்கை எடுப்போம். இந்த 52 கரெக்டா நேற்று நாங்கள் உடனே பார்த்துட்டோம், 52,500 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 2,000 ஆசிரியர்கள் குறைவா தான் இருக்கிறாங்க. அந்த 2,000 ஆசிரியர்களுக்கு பதிலாட்டு இந்த 180 பேரும் ஒருத்தர் ஒரு 5 காலேஜுக்கு போயிருக்கிறாரு, ஒருத்தர் வந்து ஒரு 32 காலேஜு கூட ஒரு ஆள் போயிருக்கிறாரு. அவங்க போட்டதுல 22 காலேஜ்ல ஒரு ஆள் நியமம் போட்டாங்க, ஆனா இன்னொரு நபர் வந்து 32 காலேஜ்ல போய் என்ரோல் பண்ணிருக்காரு. அவரு ஒவ்வொரு வாட்டியும் அவரோட எங்களுக்கு நாங்க ஒரு அவங்களோட ஆதார் கார்டு நம்பரை நாங்க ஒரு வெரிஃபை பண்ணிருக்கோம், அவங்களும் அதுல ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கறாங்க. அந்த டிக்ளரேஷன்ல அந்த ஆதார் கார்டு நம்பரை மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு நம்பரை சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால அதை அக்செப்ட் பண்ணும், இல்லைனா எங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. சாப்ட்வேர்ல ஒரு டீச்சர் ரோல் பண்றாருன்னா ஆதார் கார்டு நம்பரை ரோல் பண்ணணும். ஆனா நாங்க இப்ப அதை எப்படி கண்டுபிடிச்சோம்னா, டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு திருப்பி திருப்பி ரோல் பண்ணி பார்த்ததுல ஒரே டேட் ஆஃப் பர்த் வந்து நிறைய ஆசிரியர்களுக்கு வந்தது. அப்ப அவங்க இப்படி சொல்றாங்களா எப்படி ஃபெயிலியரா இருக்குன்னு நேற்றைய இருந்து பார்த்துட்டோம். ஸோ அதுல வந்து மொத்தம் 52,500 டீச்சர்ஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல ஒரு 50,500 2,000 டீச்சர்ஸ் குறவா இருக்கிறாங்க. அந்த 2,000 டீச்சர்ஸ் குறவுக்கு ஒரு 180 பேர் போய் தான் போர்ஜரி பண்ணியிருக்காங்க. முறைகேடாக பணியில் சேர்ந்த பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் எச்சரிக்கை விடுத்ததை பார்த்தோம். இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்க கேட்டோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.